எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். கோயம்புத்தூரில் ரொம்ப யதார்த்தத்துக்கு பேர் போன ஊர், மரியாதைக்கு பேர் போன ஊர். எங்கள் மாமா அடிக்கடி சொல்லுவார், கோயம்புத்தூரில் பிழைக்க முடியாத வேறு எந்த ஊர்லரா போய் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதனால் எல்லாத்துக்குமே எல்லா வேலை வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாநகரம். அப்படிப்பட்ட நம்ம கோவை மாநகரத்தில் இந்த பட்டிமன்றம் நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயம்புத்தூரை பற்றி ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நேரடியாக பட்டிமன்றத்தில் இறங்கினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து பாப்பநாயக்கம்பாளையத்தில் இந்த பாரதிபுரங்கிற இடத்துலேருந்து கோவை ராஜா தியேட்டருக்கு வந்து சினிமா பார்க்குறதுக்காக போவேன். அப்போது புரட்சி தலைவர் MGR நடித்த படம் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்குறதுக்காக சின்ன சைக்கிள் எடுத்துக்கிட்டு நைட் ஷோவுக்கு போனேன். இந்த சின்ன சைக்கிள் ஏன் எடுத்துகிட்டு போனேன்னா, சைக்கிளில் போனோம்னா சைக்கிள் டிக்கெட்டை ஈஸியாக கிடைக்கும். அதனால் ராஜா தியேட்டருக்கு போனேன். MGR படம் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போது அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் B4 போலீஸ் ஸ்டேஷன் வருது இல்லையா, போலீஸ் பிடிச்சி அடி உழுகும், என்ன சைக்கிள் லைட் இல்லை அப்படிங்கிறதுனால இறங்கி தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். இறங்கி தள்ளிட்டு வந்துருக்கும்போது ஒரு சைக்கிளில் பெரியவர் ஒருத்தர் வந்தார், என்ன தம்பி சைக்கிள் பஞ்சரா அப்படின்னாரு. இல்லை இல்லைங்க, சைக்கிளில் காத்தெல்லாம் இருக்குண்ணே. பின்னையே தள்ளிட்டு வர்றேண்ணே. எங்கே போகணுன்னா பாரதிபுரம் போகணுண்ணே. ஏன் இங்கிருந்து பாரதிபுரம் வரைக்கும் ஏன் தள்ளிட்டு வர்றேண்ணே? இல்லை சைக்கிள் லைட் இல்லை, B4 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, அதனால் அது தாண்டுற வரைக்கும் அப்படின்னா. ஏயா சின்ன பையன், இத்தினோண்டு பையன், நீ போய் லைட் இல்லை எங்கக்கா இவ்வளோ தூரம் தள்ளிட்டா வருவ அப்படின்ட்டு போலீஸ்காரன் கேட்டால் நான் சொல்லிக்கிறேன் ஏரியா. ஆஹா, ஒரு பெரிய மனுஷர் 55 வயசு 60 வயசில் ஒரு பெரிய மனுஷர் சொல்கிறாருன்னு ஒரு தம் நம்பிக்கையோடு சைக்கிள் ஏறிட்டு மிதிச்சுட்டு அவர் கூட வந்துருந்தேன். அவருக்கு லைட் இருந்தது. சைக்கிள் B4 ஸ்டேஷனுக்கிட்ட வந்தது தாண்ட தாண்ட எனக்கு ஒரு பயம், ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து யாராவது பார்த்தா அடி உளுந்துட்டு பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே போயிட்டுருக்கும்போது டேன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா இந்த பக்கம் சைடில் புளிய மரத்துக்கடியில் அவர் தம் அடிச்சுட்டு ஒரு போலீஸாக நின்றுருந்தார். அவரை பார்த்தோன்னுமே ஷாக் ஆகி இறங்கிட்டேன். ஏன்னா இத்தூண்டு இருந்துட்டு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால், அதுவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்டேயே சைக்கிள் லைட் இல்லாமல் நீ வண்டி ஏறிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு கொழுப்பாடா உனக்கு அப்படின்னாரு. எனக்கு கைகாலெலாம் வெடவன்னு அணுக்கி அழுகிற அளவுக்கு வந்துட்டு, இல்லை சார் நான் அப்படின்னு திரும்பினேன். என் கூட வந்தார் அவர், எங்கேயோ ஒரு ஒரு 1.5 பேரெலாம் அங்கே 2 பேரெலாம் அங்கே தாண்டி போயிட்டார். அவ்வளோ வேகமாக சைக்கிளில் போயிட்டார். எனக்கு உடனே அழுகையாக வந்தது. என்னடா அப்படின்னாரு, இல்லைங்க நான் தள்ளிட்டு தான் வந்தேன். அந்த பெரியவர் ஒருத்தர் சைக்கிளில் போகிறாரு, அவர் வந்து தம்பி நான் சொல்லிக்கிறேன் ஏறிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். நான் யதார்த்தமாக வந்து ஏறிட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்னே. லைஃப்பில் இது ஒரு பாடமாக வச்சுக்கோ, யாராவது வம்பில் வந்து உனக்கு உதவி பண்ணுறான்னு சொன்னோம்னா எந்த காரணம் கொண்டும் அந்த உதவியை ஏற்றுக்காத. அதனால் ஈஸியாக வர்றதுனாலும் சரி, இலவசமாக வர்றதுனாலும் சரி, இந்த மாதிரி லைஃப்பில் என்ன வந்தாலும் இது ஒரு பாடமாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு போலீஸ்காரன் அடிக்கிறவங்ககிட்டயே இவ்வளவு நல்ல உபதேசம் கிடைச்சிது அப்படிங்கும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அப்போ எங்கள் வாத்தியாருக இன்னும் கூட இருந்தவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இன்றும் நினைத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஊரில் வந்து இன்றைக்கி இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதில் நம்ம கூட இருக்கிறத எல்லாமே வந்து நல்ல நல்ல பேச்சாளர்கள். எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்புக்கும் காரணம் சொத்து பத்தா அல்லது சொந்த பந்தமா அப்படின்னு சொல்லிட்டு, சொத்து பத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம ஆட்கள்லாம் ரெடியாக இருக்காங்க, சொந்த பந்தத்துக்கும் வரைஞ்சி கட்டிட்டு ரெடியாக இருக்காங்க. இந்த பணம் அப்படின்னு எடுத்துட்டாலே எனக்கு ரெண்டு விஷயம் நல்லா ரொம்ப பிடித்த ஒரு சமாச்சாரம், உலகத்தில் பணத்தை தேடுறது தான் எல்லா பாவங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லா பாவங்களுக்கும் பரிகாரமும் பணம் தான் அதையும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பணம் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் தான் கள்ள நோட்டு தயாரிக்கிறாங்க, ஆனால் பல நேரங்களில் நல்ல நோட்டே பல நல்ல மனிதர்களையும் கள்ள மனிதர்களாக ஆக்கிடுது. ஸோ பணத்துக்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதே நேரத்தில் வந்து சொந்த பந்தம் அப்படின்னா நமக்கு சாதாரணமாகவே நம்ம பத்திரிகையிலாம் வந்து எந்த பத்திரிக்கை, யார் கல்யாண பத்திரிக்கை இல்லை வேறு ஏதாவது விசேஷங்கள் பத்திரிக்கை அடித்தா சுற்றம் சூழ வந்து வாழ்த்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் குடும்பத்துடன் வாரீர் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா இது நமக்கு பாரம்பரியமான ஒரு சமாச்சாரம், நம்ம கல்ச்சரோட ஊனிப்போன ஒரு சமாச்சாரம். இதுவும் ரொம்ப முக்கியம், அதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அதில் சொத்து பத்து தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு
முதல்ல வந்து பேசுறது வேற யாரும் இல்லை, என் சிஷ்யன் பாண்டியராஜன். என்னதான் சென்னையில் டைரக்டராகவும் நடிகராகவும் இருந்து நல்லா சந்தோஷமாக வீடு வாசலோடு இருந்தாலும், நான் தினசரி காலையில் ஏந்திச்சி கோயில்னு நினச்சி கும்பிடுறது இந்த கோயம்புத்தூரை பார்த்து தான். அந்த கோயிலுந்தான் என் தெய்வம் வந்து எனக்கு மூணு வேளை சோறு போடுது. இந்த ஊர்லேருந்து வர என் குருநாதர் தான், அவருடைய பிளஸ்ஸிங்கால் தான் இன்றைக்கி இங்கே முன்னாடி ஒரு மேடையில் நிற்கிற அளவுக்கு வந்திருக்கேன். இவர் இல்லைனா இந்த உயரமான ஒரு ஆளாக ஹீரோவாலாம் எடுத்துருப்பாங்களா? என் தைரியத்துக்கு நான் குஷ்புக்குள்ளே டான்ஸ் ஆடுறேன். நல்ல தலைப்பு, ஆனால் பயமாக இருக்குது. சொத்து சொகம்தான் முக்கியம் அப்படின்னு நான் பேச சொல்லியிருக்காங்க. அப்போ சொந்த பந்தெல்லாம் இல்லையா? திக்குனே கேட்டு ரெடியாக இருப்பாங்க. அப்போ இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இருந்தாலும் சொல்கிறேன், சொத்து பொத்து தான். என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன், ஒரு ஒரு ஃபோட்டோ வரும். ஒரு நாள் ஒரு மூணு ஃபோட்டோ வந்திருக்கு, நான் பையனை பார்க்க சொல்லுன்ட்டேன் மனைவிட்டேன். அன்றைக்கி நைட்டு அதில் ஒரு பொண்ணோட வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் நாங்கள் ஃபோட்டோ அமைச்சிருக்கோம், நான் இன்னும் பார்க்கலங்க பார்க்குறேங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, சார் உங்களை பற்றி பேட்டிலாம் பார்த்துருக்கோம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு கப்பா டிரைவராம உங்கள் பேட்டிலாம் எல்லாம் சரி சரி சரிங்க, என்ன நீங்கள் பண்ணுறீங்க? என்ன பண்ணோம், நடிப்பு தான் தொழில், நடிக்கிறேன், டைரக்ட் பண்ணுறேன். அப்புறம் வீடு எங்கே சார்? வீடு டி நகரில். அப்புறம் அது ஒரு வீடு தான். அப்புறம் கார் வச்சுருங்க. அப்புறம் இல்லை ரெண்டு கார் இருக்குங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு கேட்டாங்க, சார் வேறு எதாவது வீடு போ, வீடு போக என்ன, வீடு தாங்க இருக்கு, எனக்கு எதுவும் கடையெல்லாம் இல்லை அப்படின்னு. உடனே அவங்க ஊட்டி கொடைக்கானலில் எதுவும் எஸ்டேட் இல்லையா? யோசிக்கல டிக்குன்னு ஆச்சு. பொள்ளாச்சி உடுமலையில் எதுவும் தோட்டம் தோறவு இல்லையா? அதெல்லாம் இல்லைங்க, வீடு வாசல. உடனே அவர், எங்கள் பொண்ணு நாங்கள் இன்னும் ஒரு வெல்த்தான ஃபேமிலியில் கொடுக்கலான்னு பார்க்குங்க, சாரிங்க ஃபோனை வச்சுட்டாங்க. எனக்கு 9 மணிலேருந்து 10 மணிக்கு இருக்கும் அது, ஏசி ஓடி இருக்க வீட்லேயே வேர்க்குது. எனக்கு எம்ஜிஆரை தெரியும், சிவாஜியை தெரியும், எங்கள் டைரக்டர் தெரியும், இவெல்லாம் தெரியுமா, ஊட்டி தெரியுமா, கொடைக்கானல் தெரியுமா, ஒருத்தன் கேட்டான்னு நம்ம என்னடா சம்பாதிச்சோன்றது தான் தெரியல. தொத்து சுகம் இருந்தால் தான் மரியாதை, நம்முடைய பேக்ரவுண்ட் இருந்தால் தான் பலன். அப்போ தான் பூர்த்தி தத்துவம் பேசலாம். என்னையா பணங்காசு? பணங்காசில் என்ன இருக்கு? எல்லாம் மனசாயா? அப்படி தான் நாங்களும் சொல்லியிருந்தோம். இன்னும் இப்போ கேட்டு பாருங்க, எங்களை இப்போ இங்கே வந்ததுக்கு ஏதாவது வாங்காமல் நாங்கள் வந்திருக்கோமா? அப்போ தத்துவம்லாம் மைக்கில்ரா? கல்யாண பத்திரிகை கொடுக்கும்போது ஆரம்பிக்கும். பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுன்ற முறையில் சொல்கிறேன், பத்திரிகை கொடுத்தோம்னா பலதரமான விஷயம். நான் 10 தேதி ஒருத்தர் கொடுக்குறேன், ஒன்று நவம்பர் மாதம் பழம் வருமே. யோ நவம்பர்மா நம்ம ரோட்டியை வைக்கிறேன் கல்யாணம். இன்னொருத்தான் பத்திரிகை கொடுத்தோம்னா எத்தனை பத்திரிகை ஆச்சுங்க? உனக்கு பத்திரிகை கொடுத்தோம் பாரு, எத்தனை பத்திரிகை ஆச்சு ஏன் கேட்குறேன். கேட்டே இருப்பாங்க, ஒரு ஒரு விதமாக இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டரு. பத்திரிகை கொடுக்கும்போது கொடுத்தமாக வந்தமாக இருக்கணும். திருத்தொண்ணம் அண்ணா போட்டோம், பத்திரிக்கை கொடுத்து அடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு தாங்க போகிறான். அவனை கூப்பிட்றீங்களா? எங்கள் அண்ணன் மட்டும் வந்தான் கல்யாணத்துக்கு, நான் வரமாட்டேன். இது தேவையா நமக்கு? கொடுத்தமாக வந்தமானு இருக்கணும். கேட்கறது நம்மளாக கேட்டு நம்மளாக மாட்டிக்கிறது. அதை நண்பர்கள் பண்ண மாட்டாங்க. நண்பர்லாம் எப்படி இருக்கப்போனால் பத்திரி கொடுத்தோன்ன நல்ல நண்பர்கள் தனியாக கூப்பிட்டு உள்ளே கதவை சாத்தி கேட்பான், நான் எதனா ஹெல்ப் பண்ணுமா, கூச்சப்படாமல் சொல், பணம் காசு எதுனா வரணுமா, செக் எடுத்து கொடுப்பான். அவன் தான் நண்பன். சொந்த பந்தம் கேட்க ரொம்ப பேசுனா இன்னும் சீக்கிரம் அனுப்பு, அவருக்கு 1000 வேலை இருக்கும், பத்திரிக்கை கொடுக்கணும். ஏன்னா பணம் கேட்டுட்டு போகணும், எதாவது கேட்டுட்டு போகிறோம்ன்ட்டு அனுப்பிச்சி விட்ருவான். தவிர இந்த உறவுகளே எடுத்துக்கலாம். எனக்கு 3 பசங்க, 3 மருமக, 2 பேரன், ஒரே ஒரு பொண்டாட்டி. ஒரே வீட்டில் இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு ஒரே எந்த நேரம் ஒரு தும்மல் கேட்டால் கூட திக்குன்னு எதா பிரச்சனையா? அவங்க எதா பேசினா என்ன 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 இந்த ஃப்ளாட்லாம் இருப்பாங்கள்ல, லைட் இல்லைப்பா, இந்த குழாயில் தண்ணி வரல, அந்த வேலை மாதிரி எனக்கு, இந்த அட்டன்ற மாதிரி. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த கூட்டு குடும்பத்தில்
அந்த அமைதியாக இருக்கும்போது நம்ம டார்ச்சராக இருக்கும். இவ்வளோ டார்ச்சர் தேவையான இந்த விஷயத்தில் சொல்லுவேன், இத்தனை பேரை வச்சு குடும்பம் வச்சுக்கிறதால எனக்கு அமைதிக்கான ஒரு நோபல் பரிசை கொடுக்கலாம் கூட்டு குடும்பத்தில். ஏன்னா வீட்டிலலாம் அவ்வளோ பிரச்சனைகள் இம்சை இருக்கும், உறவுகளுக்கு தான் கூட சொந்தக்காரெலாம் லேஸ் பண்ணலங்க. ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்கு வந்தார், காரு பெட்ரோல் போட போயிருக்கேன் என் காரு, அந்த பார்த்தான் காரு பெட்ரோல் போயிருந்தேன், வெளியே போயிருக்கா சார் இல்லையா வரணுமா, அதான் கேட்கல. உடனே அச்சனுக்கிட்ட காரை விற்றுட்டாரா, ஏன்னாடி கார் இல்லைன்னா விற்றுட்டுனார்த்தான் அவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம். சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், அதாவது நம்ம லெவலுக்கு அவன் வரணும்னா அது சந்தோஷம்தான் நம்ம மாதிரி வரணுன்றது. ஆனால் பல சொந்தக்காரனுக்கு என்னென்னா அவன் லெவலுக்கு நாம் போகணும், அவன் லெவலுக்கு நம்ம வீணாக போயிட்டோம்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லா இடத்தையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்க மாதிரி அதையும் சொந்தத்து வந்தது இருக்குது. பணம் தேவைன்றதுக்கு உதாரணமாக ஒரு வெண்பா சொல்லுவாங்க, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று இருப்பின் அவனை எல்லோரும் சென்று எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் வாய் சொல். அதாவது பொண்டாட்டியும் மதிக்க மாட்டா தாயையும் மதிக்க மாட்டா. இந்த பாட்டை நீங்கள் வேறு மாதிரியும் எடுத்துக்கணும். பொண்டாட்டி நினைக்கிறா எல்லா புருஷனும் சம்பாதிக்கிறானே எல்லார் வீட்லேயும், நீ ஏன் படுத்துக்கிடுக்கிற தாயை அப்படி இருக்கிறா, எல்லாருடைய பிள்ளைங்களும் நல்லா சம்பாதிக்கிறானே நீ ஏன் சம்பாதிக்கல. அந்த இடத்துல தான் இது கதைன்னா பணம் இல்லாத்துக்கு தான் நிறைய கதை இருக்குது. பாசம் கிசன்லாம் சொல்லிக்கலாமே தவிர வெளில போனால் இல்லை. நான் தமிழ்வாணன் உடைய பையன், லேனா தமிழனுடைய என் நண்பர், அவர்கிட்ட நான் கேட்டேன், எங்கள் அப்பா எல்லாத்துலேயும் கில்லாடி, அவர் உங்களுக்கு எதாவது அறிவுரை சொல்லியிருக்காரா அவன்னா. எனக்கு சொன்ன ஒரு அறிவுரை மட்டும் ஞாபகம் இருக்குது சின்ன வயசில், என்னென்ன, பொருள் ஈட்டு பணம் சேரு, உனக்கு வாழ்க்கையில் வர 90% பிரச்சனையை பணம் தீர்த்து வைக்கும், பணம் சம்பாரி. அப்போனா மிச்சம் இருக்கிற 10% தான் மூளையை செலவு பண்ணும், மண்டையை போட்டு உடச்சிக்கணும், மற்றதெல்லாம் பணம் தெரிய போகிறோம். கரெக்டாக இருக்குது. நான் கூட எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்காரன் பிரச்சனை வந்துச்சுக்க உடனே என்ன காசு வேணும்னு கேட்டால் அப்படியே ஆப்பாயிரும், கண்ணீரோடு இருப்பாங்க, எவ்வளோ காசு வேணும் ஆப்பாயிரும். அப்போ பணம் தான் மறுபடியும் ஒரு சொன்னாராம், 10% தான் நம்ம பிரெயினை வச்சுக்கணும் கிடையாது, 5% தான் மிச்சம், 5% கூட நாமளாக வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது தான், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணு சொல்லிட்டு மாட்டிக்கிறது தான். ஆக பணம் நம்முடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணும். சினிமாவிலேயே எங்கள்னாங்க பணம் எவ்வளோ வாங்குகிறோம் அதை வச்சு தானே மரியாதை. வசூல் மன்னன் பணம் நல்லா வாங்குறார், வசூல் சக்கரவர்த்தி அவருக்கு முக்கியத்துவம், அவர் பயங்கர அறிவாளிங்க, இருக்கட்டும் பின்னாடி உட்கார் சொல்லணுமா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் முதல் ரோல் உட்காந்தா அவங்க முக்கியத்துவம், அதுக்கு பின்னாடி போக வேற மாதிரி போவோம். நான் எப்போவுமே முதல் ரோல் உட்காருது, ரெண்டாவது ரோலில் இல்லை மூணாவது ரோல் உட்காந்துருது, ஏன்னா நம்மளோட முக்கியமான நாள் வரும்போது நம்மளை எழுப்பி 6வது ரோவுக்கு அனுப்புவான், இதுக்கு 2வது ரோவே முத பெஸ்ட்டு, நம்ம இதை தாண்டுறவரை இங்கே உட்காந்துக்கிறது. நீங்கள் ப்ரொடக்ஷன் போவோம் பார்த்தா பின்னாடி தான் உட்காரதில்ல, அங்கே லாஸ்ட்டு சினிமா பார்க்குறதில்ல பின்னாடி உட்காரணும், அடுத்த நேரம் உட்காரணும், அப்போ தான் முக்கியத்துவம். எல்லாமே பணத்தை வச்சு தான் இடப்படுறாங்க. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், பணத்தால் என்னை விட 25,000 ரூபா அதிகமாக சம்பளம் வாங்கின ஒரு நடிகர், ரெண்டு பேரும் நடிச்சிருக்கோம். அப்போ நான் முதல்லயே காலைல போயிட்டேன், மேக்கப் போட்டு ரெடியாகி டைலாக்லாம் பாடம் பண்ணிட்டேன், பாடம் பண்ணிட்டு டேக்குன்னும் போது அந்த நடிகர் அப்போ வந்துட்டார், அப்போ தான் வர்றாரு, என்ன அண்ணே உட்காருங்கன்ட்டாங்க. நான் இது வேறு ஷர்ட் எடுக்கிறாங்கன்னா இல்லை, அவரும் 6 மணிக்கு தான் கழிச்சிட்டு கொடுத்துருக்காரு, அவரை கூப்பிட்டு நான் முதல்ல அவர் எடுத்துருக்கேன். காரணம் 25,000 ரூபா அவர் கூடுதலாக சம்பளம் ஆகியிருக்கார். பணத்தை வச்சு தான் எல்லாரையும் கணிக்கிறாங்க மதிக்கிறாங்க. டைரக்டருக்கும் தெரியும், நான் சொல்கிறேன் நீங்கள் கற்றுக் கொடுத்துலாம் தான் இப்போ பேசுகிறேன், நீங்கள் எப்படிலாம் வாழணும்னு சொல்லி கொடுத்தீங்களோ அதெல்லாம் கற்றுக்குன்னு தான் நான் இங்கே பேசுகிறேன். ஆனால் இப்போ நான் பேசுன தப்பும் நீங்கள் திருப்பி கொடுத்தா நீங்கள் எனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தமாயிரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நியாயமாக என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லுங்கள்.
இந்த சபையில் இருக்கிறவங்க காசை கொஞ்சம் குறியாக இருங்க, காசு இல்லைன்னா எதுவுமே இல்லை சொல்லி நடங்கிறேன். நன்றி. பாண்டியராஜன் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி பேசலை, பர்சனலாக அவருடைய ஃபீலிங் எல்லாம் என்னவோ அவர் அனுபவித்தத அந்த கஷ்டத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டார். சந்தோஷம் பாண்டியா. அடுத்தது சொந்த பந்தம். இந்த சொந்த பந்தம்னா நமக்கு வந்து வீட்டிலையே ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்புறம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் இது முதல் சொந்தம்னு வராது. இதுக்கு அடுத்ததாக வந்து ஆம்பளையோ பொம்பளையோ கல்யாணம் பண்ணுறோமே அதுதான் முக்கியமான சொந்தமாக எடுத்துக்குவோம். ஒருத்தன் சாமிக்கிட்ட போய் ரொம்ப அழுதான், என்ன அப்படின்னா, என்கிட்ட எனக்கு காசு பணமே இல்லை ஒன்றும் இல்லை, நான் டெய்லி உன்னை கும்பிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அவன் பாவம் அப்படின்னு சொல்லி தினம் கும்பிட்றாருன்னு சொல்லி சரி காசு பணம் கொடுத்தாரு. அப்புறம் சாமி திரும்பி போகிறதுக்குள்ளே மறுபடியும் ஒவ்வொன்று அழுதான், என்னென்ன காசு பணம் மட்டும் வச்சுட்டு எப்படிங்க, ஒரு வீடு வாசலெல்லாம் வேண்டாமா, அது இல்லாமல் எப்படி அப்படின்னா, அப்புறம் சரின்னு வீடு வாசல் ஒரு அஞ்சாறு பங்களா தோட்டம் எல்லாம் கொடுத்தாரு போனார். சாமி அப்படின்னா மறுபடியும் கூப்பிட்டா மறுபடியும் அழுதான், ஏடா காசு பணம் கொடுத்து பங்களா கொடுத்துட்டு இப்போயும் அழுகிறேன்னா, இதெல்லாம் சரிங்க ஆனால் என்ன பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு சம்சாரம் வேண்டாமான்னா, எது இல்லை ஒரு சம்சாரம் இருந்தால் தானே எனக்கு வேலை வேலைக்கு சோறு போட்டு எனக்கு கொஞ்சம் நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு எனக்கு கொஞ்சம் கை கால் அமுச்சு விட்டு நான் கிழிச்ச கோட்டெல்லாம் தாண்டாமல் இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல சம்சாரம் வேண்டாமான்னா, இப்போ சாமி அழுக ஆரம்பிச்சிட்டார் ஓன்ட்டு, என்ன எனக்கே அது இன்னும் கிடைக்கல உனக்கு எப்படுறா நான் அதை கொடுக்க முடியும். அந்த மாதிரி சொந்த பந்தத்தில் இப்படி பற்றாக்குறை சொந்த பந்தத்தில், அதை பற்றி நம்ம சின்னி அவர்கள் இப்போது பேச வர்றார். வருகை தந்திரும் பெரியவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு தொலைபேசியிலே என்ன என்ன சொல்லுங்க, கோயம்புத்தூருக்கு நிகழ்ச்சிக்கு வர என்ன என்ன தலைப்பு, சொத்து பத்தா சொந்த பந்தம் அப்படியா, நீங்கள் என்ன பேச போகிறீங்க? அண்ணா நான் வந்து சொத்து பத்தேன், சொத்து பத்து அப்புறம் என்ன சொல்கிறீங்க சொந்த பந்தம், நீங்கள் எதுக்கு பேசுவீங்க சொந்த பந்தம், அதுவும் கரெக்ட், சொத்து வேணும் சொந்தமும் வேணும், ஆனால் நீங்கள் பேசுறதுக்கு சொந்த பந்தம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். யார் நடுவர் நாங்கள் மாதிரி பாக்யராஜ் சார், கவலையப்படாத சொந்த பந்தம் தான் ஜெயிக்கும். எப்படி என்ன சொல்கிறீங்கன்னு, பாக்யராஜ் சார் இருக்கார், அவர் எடுத்த படம் எல்லாமே சொந்த பந்தத்தை பற்றி தான். முந்தானம் முடிச்சு முருங்கக்கா அது சொந்தம், அப்படியே வா சொக்க தங்கம் தங்கச்சி அதுவும் சொந்தம், அப்படி இப்படி வா அந்த ஏழு நாட்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுவும் பந்தம், பாக்யராஜ் சார் பண்ணது எல்லாமே சொந்த பந்தம் தான், நீ தான் ஜெயிப்ப போ அப்படின்னு சொன்னார். கடைசியா ஒண்ணு சொன்னார் என்ன தெரியுங்களா, கண்ணா ஒழுக்கமா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும், உண்மையா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், ரெண்டும் சேர்ந்தாவும் வாரிசு நல்லா இருக்கும். இதையே நான் சொன்னேன் கோவை மக்களுக்கு சொல்லுது சொன்ன, இந்த மண்ணுக்கு எனக்கும் ஒரு சொந்தம் உண்டு, எங்கள் அம்மா இந்த ஊர் சிங்காநல்லூர் உப்புளிபாளையம், எங்கள் அண்ணன் சாய்பாபா காலில் இருக்கார் சம்பத்குமார், அவர் அப்துல் கலாமுடன் பயின்றவர், 88 இயர்ஸ் ஓல்டு சாய்பாபா காலில் இருக்கார். பாண்டியராஜன் சார் பிரமாதமாக சொன்னார் பணம்ன்றது ரொம்ப முக்கியம்தான், பணத்தை தாண்டி சொந்தங்கள் என்பது மிக மிக முக்கியம். அதுவும் கூட பிறந்த சொந்தத்தை விட கூட பிறக்காத சில சொந்தங்கள் இருக்கிறது. இந்த மேடை எனக்கு ஒரு அருமையான மேடை, காரணம் என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லும் மேடை, என்னுடைய சொந்தத்தை ஏழு நாட்கள், அந்த ஏழு நாட்கள் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன், அந்த ஏழு நாட்கள் நான் அந்த சொந்தத்தை எனக்கு தந்த கதாநாயகன் இந்த அரங்கத்தில் இருக்கிறார், பேசி முடிக்கும் போது யார் என்று சொல்கிறேன். சூப்பர் ஸ்டாருடைய இனிய நண்பர் அவர் ஒருத்தர், ஒரு வாட்டி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருந்தார், பக்குன்னு ஒரு நாய், அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. சினி நீங்கள் டாக்லாம் உங்களுக்கு பிடிக்குமான்னு நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கு டாக்லாம் எனக்கு பிடிக்காது, நானே வந்து நாயாக அரைஞ்சிட்டு இருக்கேன் சினிமாவில், இதில் வந்து என்னங்கண்ணா, இல்லை இல்லை உங்களுக்கு டாகை பற்றி நான் வந்து பைரவர்னு சொல்லுவாங்க,
அந்த பைரவரில் உனக்கு இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், எங்கள் டாக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு, குட்டி போட்டால் ஒரு சிலருக்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போன பிறகு என்னாச்சு, என் சன் வந்து டக்குன்னு, அப்பா அப்பா என்ன நம்ம வந்து தனியாக வீடாக இருக்குது, அந்த காலனி ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம ஏன் டாக் வளர்க்கக்கூடாது அப்படின்னா. பார்த்தா டாகெல்லாம் யாருக்கிட்ட அப்போ கேட்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டக்குன்னு என் ஃப்ரெண்டுடைய ஞாபகம் வந்து, அம்மா நான் ஒருத்தன் கேட்டான்டா மாதிரி டாக் இருக்குன்னு சொன்னால், அப்பா வேணும் எனக்கு அந்த பக்கு வேணும், எனக்கு பக்கு வேணும் அப்படின்னா. இன்னும் டக்குனு ஒய்ஃபு கிட்ட சொன்னால், ஒய்ஃபுன்னு சொன்னாங்க அந்த பக்கு டாக் வேணும்னு. அப்புறம் பார்த்தோன்னா என்னுடைய பெரிய பையனும் கேட்டான், அப்பா அப்பா அதை வாங்கினா சரின்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் டே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் அந்த பக்கு குட்டி போட்டு எனக்கு கொடுக்கணும்னு டக்குனு குட்டி போட்டது. அந்த டாகை வந்து எனக்கு கொண்டாந்து ப்ரெசன்ட் பண்ணேன். ஒரு மாதம் ஆச்சு, ரெண்டு மாதம் ஆச்சு, மூணு மாதம், நாலு மாதத்தில் இந்த பக்கு டாக் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பக்கு டாக் ஒரு நாள் காலையில் சண்டே பார்த்தீங்கன்னா அந்த பக்கு டாகை காணும். அந்த பக்கு பேர் வந்து ஸ்பார்க்குன்னு பேர். நான் கத்துறேன் ஸ்பார்க் ஸ்பார்க் ஸ்பார்க்னு கத்துறேன், காலையில் காணும். அது ஒய்ஃபை கூப்பிட்டேன், பசனை கூப்பிட்டேன், என்னாச்சு காணோம் காணோம்னா கத்த ஆரம்பிச்சிட்டோம் ஸ்பார்க் ஸ்பார்க் ஸ்பார்க். இந்த மயிலாப்பூர் ஏரியாவில் எல்லா தெரியலும் கத்திக்கிட்டே போகிறேன் நான் ஸ்பார்க் ஸ்பார்க். இல்லை ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண உடனே நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி கிடுகிடுன்னு போகிறேன். கச்சேரி ரோடுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, போகணும்னு டக்குனு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு டக்குனு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தேன். தெரு தெருவாக சுத்த ஆரம்பிக்கிறேன் காணோன்னு. ஏதோ என்னுடைய தாயை தொலைத்த ஒரு ஃபீலிங் வந்துருங்க. இங்கே எவ்வளோ பேர் நாய் வளர்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அந்த ஃபீலிங்கு. என்ன காணோம் காணோம் சொல்லிட்டு சுத்தரம் சுத்தரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் அழுகுறாங்க. ஒரு ஒரு சைடு ஒய்ஃப் அழுகுது, இப்போ ரெண்டு பசங்க அழுகுறாங்க. என்னடா காணோம் காணோம் சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நான் வந்து அந்த மயிலாப்பூர் சாந்தோம் அங்கே எங்கே தேடுறேன், கிடைக்கவே இல்லை. மறுநாள் காலையில் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், போலீஸ் ஆஃபீஸரை பார்க்குறேன், அப்படியே கண்கலங்கி நிற்கிறேன். அவர் இல்லை உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு நேராக வீட்டுக்கு வந்தார், என் கையை பிடிச்சார். டக்கு நீங்கள் கவலையப்படாதீங்க, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீங்கள் இப்படி இவ்வளவு கண்கலங்கி ஏதோ உங்கள் குடும்பத்தில் காணாமல் போன மாதிரி இருக்கீங்க, கண்டிப்பாக நான் அந்த டாகை உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 நாட்கள் அந்த காவல் அதிகாரி என் குழந்தையை தேடி 8வது நாள் அவர் ரூம்ல அவர் சேர் பக்கத்துல வச்சுக்கிட்டு போன் பண்ணாரு. நேரா போன உடனே அந்த நாய் துள்ளி குதித்து என் மீது குதித்து அப்படியே அழ ஆரம்பிச்சது. நானும் அழ ஆரம்பிச்சேன். எனக்கு ஆறுதல் கூறி உங்க குழந்தைய உங்க சொந்தத்தை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று என் பிள்ளையை கண்டுபிடித்த அந்த காவல் அதிகாரி இங்கே அமர்ந்திருக்கிறார் பெரியய்யா அவர்கள். அவருக்கு நான் உங்கள் சார்பாக இந்த மேடையில் கீழே இறங்கி என் பிள்ளையை கண்டுபிடித்து கொடுத்த பெருமைக்கு அவருக்கு நன்றி கூட. நான் கீழே இறங்கி வருகிறேன், இந்த அரங்கமே கைதட்ட வேண்டும். பட்டிமன்றங்களில் பேசும் பொழுது 8 கட்டி கதை அளக்கலாம். நான் இந்த கோவை மாவட்டத்தில் என் வாழ்க்கையின் உண்மை நிகழ்வை சொல்லியிருக்கிறேன். கடவுள் இருக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு முக்கியம். கோவை இருக்கிறதையா, கோவை மண்ணுக்கு ஒரு பெரிய பெருமை உண்டுங்க. காரணம் என்ன தெரியுங்களா, இன்றும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கிங்கு ஒரு சினிமா துறைக்கு வந்து ஒரு பெரிய சாதனை புரிந்த ஸ்கிரீன் பிளே சூப்பர் ஸ்டார் இந்தியாவில் யார் என்றால் எங்கள் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் தான். ஒரு டாக் காணாம போனா கூட என்னுடைய குழந்தை மாதிரி இட்டு அந்த சொந்த சொந்தம் தாங்க நிற்கும். பணம் கணக்கு இல்லாமல் நிற்காது. பணம் பணம்ன்றாங்க இல்லையா, சொந்தமா இருந்தா எவ்வளவு சந்தோஷம்ன்றது ஒரு இனத்தவரிடம் நான் பார்த்திருக்கிறேன். யார் தெரியுமா, குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சொந்த பந்தம் யாருக்கிட்டயுமே இருக்காது. சாமியோடு ஒரு கும்பல் வரும், பெரிய கும்பல். உங்களுக்கு தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராது, அவங்களுக்கெல்லாம் டயபிட்டிஸ் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் வந்து ஹைப்பர் டென்ஷன் கிடையாது. ஏனென்றால் சொந்த பந்தத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவங்களுக்கு ஏன் பேங்க் டெபாசிட்டே இருக்காதுங்க. அதனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னத்தான் பணம் வந்தாலும் சரி, என்னத்தான் நீங்கள் கோடி கோடியாக சம்பாரிச்சாலும் சரி, கடைசியில் நாம் போகும் பொழுது கதறி கதறி அழுகும் போது பேங்க் பேலன்ஸ் அழுவாது, பத்திரங்கள் அழுகாது, சொந்த பந்தங்கள் மட்டும்தான் அழுகும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்ற நிகழ்ச்சியிலிருந்து மாறுபட்டு அவங்கவுங்க சுய ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதுக்கு போயிட்டே இருக்குது. எனக்கும் தெரியல அவர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இப்படி ஒரு சமாச்சாரம் நடந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பணத்தை பற்றி சொல்லுவாங்க ஒருத்தன், என்னென்னா பணம் என்னை பொறுத்த வரைக்கும் 6வது அறிவு தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்புறம் அடுத்த லைன் சொல்லுவான், ஆனால் அந்த பணம் இல்லைன்னா மீதி 5 அறிவுக்கும் வேல்யூவே இல்லை அப்படிம்பான். அதே மாதிரி வந்து நான் காதலோட பணம் ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லுவான், ஆனால்
பணத்தை தான் நான் ரொம்ப காதலிக்கிறேன் அப்படிம்பா. அதனால் பணத்துக்கு உண்டான மரியாதைங்கிறது அதிகம். அதனால் மனோபாலா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் பாருங்க. நடுவரார்களே, தெலுங்கில் ஒரு பழமொழி இருக்குது, டபுள் இஸ்தே இஸ்தானு அப்படின்னுக்கு, துட்டு கொடுத்தா நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அதோட பழமொழி. அதனால தான் எப்போதுமே சொந்த பந்தங்களை விட பணம் இருந்தால் எவ்வளோ இருக்குன்னு தான் கேட்பேன். பாண்டியராஜன் சொன்னார், இருக்கா என்ன, எவ்வளோ இருக்குது, வீடு இருக்குது, பத்தரை வீட்டில் இருக்கான்னு கேட்பேன். கேட்பானா இல்லையா? எவ்வளோ நகை நட்டு போடுறீங்க அதெல்லாம் கேட்பேன். இந்த புட்டேஜெல்லாம் தாங்காது, இதெல்லாம் வேஸ்ட்டு புட்டேஜ். வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு ஆப்பு வைப்பாங்க, எந்தெந்த வித வேணாலும் வைப்பாங்க. உதாரணத்துக்கு என் கல்யாண மேட்ரே எடுங்க. பொண்ணு பார்க்க போனேன், பார்த்தேன், பிடிச்சிது, சரி ஓகேன்ட்டேன். மதுரையில் கல்யாணம், அப்பையும் பேசலை, பொண்ணு பார்க்கும்போது கேசலை. அப்புறம் மதுரையில் கல்யாணம் இருக்கும்போது அங்கே ஆரியபவன் வீட்டில் பொண்ணு வீட்டுக்காரங்க தங்கினாங்க. நாங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கோம், கவுண்டமணிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. மணி 4:00, 5:00, 6:00, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்களா இல்லைன்னு தெரியல. அப்படியே என்னடா அது, வந்தாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லி மெல்லமாக கார் எடுத்து அந்த வீட்டில் போய் பார்த்தா அங்கே 4:30 வந்து படுத்துட்டாங்க. ஐயோ எழுப்பட்டமான, ஆ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்பையும் என் மனைவி கூட நான் பேசுகிறேன். மறுநாள் காலையில் மீனாட்சியம்மன் கோயில் வாசலில் நின்றுட்டுருக்கேன். அப்போது இந்த தாலியை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, காலையில் தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கானான்னு அந்த டென்ஷனில் இருக்கிற போது என் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டேன், அந்த சினிமா புத்தி போகுமா, ஒரு டம்மி தாலி வாங்கிட்டு வாடா, இப்போ கட்டிக்குவோம், அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லி அவன் கிராஸ் ஆகும்போது இவர் வந்தார். மாலையும் தாலியும் எடுத்துகிட்டு காலையிலேருந்து வகுறு பிரச்சனைனே, உங்களுக்கு வகுறு பிரச்சனை, எனக்கு வாழ்க்கை பிரச்சனைன்ட்டு நேராக அவசரசமாக எடுத்து போட்டு தாலி கட்டினா அப்பையே மனைவி கூட பேசலை. அப்புறம் என்னவோ உள்ளே போய் கட்டிட்டு சாப்பாடுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்தோம். எங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் கீழே விழுந்துட்டார். பொண்ணு காலை வச்சா மாமனாரை சாச்சிட்டா, ஒரே வார்த்தை சொன்னாங்க, இந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. இப்போ அப்பையும் நான் பேச முடியல. இவர் பைய தேத்தி இவரை அனுப்பிட்டு என் ஒய்ஃபோட கிளம்பி எங்கள் மாமனார் வீடு மன்னார்குடியில் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே நான் போய் சேரும்போது 9:00 ரிசப்ஷனில் வந்தவங்கள்லாம் போயிட்டாங்க. போன பிறகு இவளை கூப்பிட்டு என் சொந்த ஊருக்கு போன பிறகு எல்லாம் முடிஞ்சு எங்கள் அக்காலாம் எல்லாம் போட பேசிக்க அப்படின்னா, நான் உள்ளே போய் உட்காந்துட்டு நான் சினிமாக்காரன், இந்த மேட்டர்லாம் அந்த மேட்டரு இதெல்லாம் நடக்கும், நீ இதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கணும், அது இதுன்னு நான் தெளிவாக பேசிட்டு முடித்தப்போ கியா மேலே குச்சினாங்க மாலும் நாங்கள், எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அவங்க பஞ்சாபில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும், தமிழ் தெரியாது. பாருங்கள், ஒரு கல்யாணத்திலேயே இப்படி இருக்குது. ஒரே வார்த்தை, பொண்ணு உள்ளே நுழைஞ்சா மாமனாரை சாச்சிட்டான்னு சொல்லாமல் இருந்தால் என் மனைவி கூட கொஞ்சம் பேசியிருப்பேனா இல்லையா? சொன்னது யாரு? அவங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். சொத்து இல்லாத மனுஷன் வெத்துன்னு பழமொழி இருக்குங்க. முதியோர் இல்லம் ஏன் வருது, ஏன் வருது சொல்லுங்க? முதியோர் இல்லத்தில் எல்லாரும் கொண்டு போய் சேர்த்துறாங்களே, என்ன அந்த கிழவனுக்கோ அந்த கிழவிக்கோ கை நிறைய காசும் அவனை சார்ந்த ஒரு சொத்தும் தனியாக வாழக்கூடிய வசதி இருந்தால் அந்த பையன் அவன் கொண்டு போய் விட்டுருப்பானா, இல்லை அந்த பொம்பளை தான் விட்டுருக்குமா? இருங்க, அவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டா, அப்போ தான் அவர் கட்டையை போட்டோன்னா அதை அமுக்கிடலாம் சொல்லுவாங்களா இல்லையா? இதெல்லாம் ஐடியா கொடுக்கறது யாரு? முதியோர் இல்லம் உருவாக்குறதுக்கு காரணமே பேஸ்ட் ஆன் மணி, டபுளு பணம். பணம் இருந்தாதான் பத்தும் உங்களை அடங்கும். துட்டு தான் எல்லாமே, துட்டு தான். இங்கே உட்கார்ந்துருக்க யாரான்னு நாங்கள் சொந்த பந்தத்துக்காக பேச வந்திருக்கோன்னு நடுவர் முதற்கொண்டு எல்லாரையும் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். முடியாது, ஏன்னா அதான் நிதர்சனமான உண்மை. துட்டு கொடுக்காட்ட கொட்டாய் கூட வாயை திறக்க மாட்டேன் நான். அவர் சொல்றாரு, நாயை நீங்க ஏன் காப்பாத்தினு ஆயிடுச்சு சார் எனக்கு. ஏங்க, சொந்த பந்தனா தாய் தகப்பன் அதை பத்தி சொல்லுவீங்களா? ஒரு நாயை புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டாரா அவரு, அது தொலைஞ்சிருச்சு அழுதாரா, கதறி அழுதாரா, அப்போ அவர் வந்து காப்பாத்தினார்.
அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் காப்பாற்றின வரைக்கும் ஓகே. அதை வந்து இவன் சொல்ல வேண்டியது என்ன, சொந்த பந்தம் எங்கேருந்து வந்துச்சு, நல்லா காப்பாத்தினீங்க. இனி ஒரு தடவை இந்த மாதிரி ஏதான பிரச்சனை வரும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடையாக யோசனை பண்ணி காப்பாத்துங்க. எல்லாத்துக்கும் காரணம் டப்பு டப்பு துட்டு துட்டு துட்டுன்னு சொல்லி வாய்ப்பை அளித்த நல்லவர்களுக்கு, நல்ல உள்ளத்துக்கு வாய்ப்பு அளித்த எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ அடுத்தது சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவும் மேடை பேச்சாளர் இல்லையா? அதுதான் அந்த வாரிசு கரெக்டாக. பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாண்டியராஜன் சார் பேசினாரு, நாங்கள் எல்லாரும் இங்கே வாங்கிட்டு தான் வந்திருக்கோம்னு. எங்கள் உங்கள் மனைவியோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்களேன் பார்க்கலாம். வீட்டில் வந்தால் நல்லா வாங்குவீங்க. மனோபாலா சார் பேசினார், கொட்டாவி விடுறதுக்கு வாயை திறந்தா கூட நான் பணம் வாங்காமல் வாயை திறக்கிறது இல்லை. போன மாதத்துக்கு முந்தின மாதம் தான் உங்கள் பையனோட கல்யாணம் நடந்தது. 10 நாள் தலை கூட நடிக்க வேண்டிய ப்ரோக்ராமை கட் பண்ணிட்டு கல்யாணம் தான் முக்கியம்னு தெரு தெருவா போய் இன்விடேஷன் வச்சாரு. ஏன் அப்போ உங்களுக்கு ஒட்டாவே வரலையா? இவருக்கு டூப் போறதே சினிமாவில் கஷ்டம். இவர் ஃபாதர் கேரக்டருக்கு அங்கே கல்யாணத்தில் டூப் போட முடியுமா? அதனால காசு எல்லாம் வேண்டாம், பையனோட கல்யாணம் தான் முக்கியம்னு போய் அங்கே நின்னாரு. மார்னிங் ஒரு இன்சிடென்ட் நடந்தது சார், தலைவருக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் எழுந்த உடனே பட்டிமன்றத்துக்கு இன்னைக்கு வரணுமே அப்படின்னு சொல்லி செல்போன் ஆன் பண்ணேன். 8:00 ஆயிடுச்சேன்னு ஆன் பண்ண செல்போன் ஒர்க் பண்ணலை. பதறி போயிட்டேன். ஓ, சார்ஜ் இல்லை போல இருக்கு, சார்ஜ் போடலான்னு சார்ஜ் போட போனா ஃபோனில் சார்ஜ் ஏறல, ஃப்ளைட் டிக்கெட் அதில் தான் இருக்குது, சாரோட நம்பர் அதில் தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. என் ஹஸ்பண்ட் நேற்று ஊருக்கு போனவர், வர்றதுக்கு 3 நாள் ஆகும். ஒரே பதட்டம், பணம் இருக்குது, கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், ஃபோன் இல்லாமல் என்ன பண்ணுவேன், எந்த கான்டாக்ட்ஸுமே இல்லை. ரொம்ப பதட்டேன். எங்கள் அக்கா உடனே வந்து சொன்னாங்க, இது எதுக்கு இவ்வளோ பதட்டம், கம்பெனி இல்லைக்கா, எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி செல்ஃபோன் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லி உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற. சொன்னால் மட்டும் ஃபோன் சரியாயிடுமா? பதட்டப்படாத, சிம் கார்டு எடுத்து என் ஃபோனில் போட்டு சாரோட நம்பர் வருதா பாரு அப்படின்னாங்க. போட்டேன், எதுவுமே அப்டேட் ஆகலை, நம்பர் எல்லாம் எதுவுமே வரல. உடனே இன்னும் பதட்டம், எனக்கு தாங்க முடியல, டைம் ஆகிட்டே இருக்குது, கவலைப்படாத, மாமா வந்து இங்கே தானே ஒர்க் பண்ணுறாரு, உடனே வர சொல்லும், 1 நாள் சம்பளம் போனால் போகுது, அவர் போய் ஏதாவது சர்வீஸ் சென்டரில் போய் ஃபோன் சரி பண்ணிட்டு வருவார் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டருக்கு அனுப்புறாங்க. போனால் ஈவினிங் தான் ஃபோன் ரெடி ஆகும், கிடையாது அப்படின்ட்டாங்க. மாமா சொன்னார் ஒரு புது ஃபோன் வாங்கிக்கலான்னு, 2 வருஷமாக அதே ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஒரே பதட்டம் ஆகிட்டேன். அப்போ எங்கள் அம்மா வந்தாங்க, வந்து நல்ல ஒரு ஆறுதல் சொன்னாங்க. என்ன தெரியுமா, 2020 ஸ்டார்ட் ஆகுது, என்னதான் சென்டிமெண்ட் ஃபோனாக இருந்தாலும் புது வருஷத்தில் புது ஃபோன் வாங்கணும்னு இருக்கு போல இருக்கு, அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணு, உன் பிஆர்ஓ நம்பர் இருக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணி சாரோட நம்பர் கேளுமான்னு பதட்டத்திலையும் பயத்திலையும் இருந்த என்ன கூல் பண்ணாங்க. அங்கே யாருமே இல்லாமல் நான் தனியாக இருந்திருந்தேன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய விஷயம் வரைக்கும் இது நடக்கும். என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் லவ் மேரேஜ் ஏதோ ஜாதி கிதி ஒத்துப்போகலன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒத்துக்கல, ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்ல வசதி வாய்ப்பு, ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 3 மாதம் சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே முகத்தை மாற்றி மாற்றி பார்த்தா போர் அடிச்சிடும்ல, ரெண்டு பேருக்கு எதுக்கெடுத்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை. உடனே ஒரு நாள் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம், கொஞ்சம் வந்து பாரு, அவ எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா, செம்ம சண்டைன்னார். நானும் கூட போயிருந்தேன், பார்த்தோம், கையை முயன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. உடனே என் ஹஸ்பண்டு அவரை தனியாக கொஞ்சம் தள்ளி கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு, சண்டை போடுற பொண்ணு 5 நிமிஷத்தில் சமாதானானா அவள் தாய், 15 நிமிஷத்தில் சமாதானானா அவ சகோதரி, 30 நிமிஷத்தில் சமாதானானா அவ தோழி, 3 மணி நேரத்தில் சமாதானானா அவ காதலி, சமாதானப்படுத்த உனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கலன்னு அவதாயா மனைவி அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே, ஆஹா, என்ன ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை ஹஸ்பண்ட் கொடுத்துருக்காரு, பரவாயில்லையே, சிந்திக்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், எப்படிங்க உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னு, எனக்கு கல்யாணம் 8 மாதம் ஆகுது இல்லாமல் உன் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுது வேறு என்ன பண்ணுறதுன்னார். ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வீட்டில் கலகலப்பாக ஒரு சண்டே எப்படி இருக்கும், ஈவினிங் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கும். அப்போது மாமியார் சொன்னாங்களா, பேய் படம் பார்க்கலாமா அப்படின்னு. மருமக, வேணா அத்தை, பேய்னே கொஞ்சம் பேய் படம்லாம் பயம், வேணாம் வேணாம், நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. உடனே கணவன் சொன்னார், என்னது அப்போ நீ பயந்தாங்கொலி, என்ன நீ பேய் படத்துக்குலாம் அப்படி பயப்படுற அப்படின்னு, பேர் என்னை பார்த்து பயந்தாங்கொலின்னு சொல்கிற வேலைலாம் வச்சுக்காது, நான் எவ்வளோ தைரியசாலி தெரியுமா, உன் ஃபோட்டோவை பார்க்காமலே உனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. அவர் ரொம்ப நிதானமா, ஏம்மா, உன் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேனே, நான் தைரியசாலியா நீ தைரியசாலியான்னு கேட்டார். இதுவே யாருமே இல்லாமல் தனியாக இருந்திருந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே கலையபரமே நடந்திருக்கும். பக்கத்தில் அம்மா, தங்கச்சி, தம்பி இந்த மாதிரி உறவுகள், மாமனார் மாமியார் இருந்ததால் அந்த பிரச்சனை சிரிச்சுக்கிட்டே சுமூகமாக போயிடுச்சு.
ஒரு கற்பனை கதை ஒன்று இருக்குது சார். எப்பவுமே பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் சொத்து சொகம் சேர்க்கணும்னு ஓடுற இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க நடுவர் அவர்களே. அவங்களுக்கு கற்பனையில் கூட சில காசு செலவு பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ரெண்டு கஞ்ச தம்பதிகள் இருந்தாங்க, புருஷன் பண்டாட்டி புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு கல்யாண நாள், உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கல்யாண நாள் பரிசு ஏதாவது கொடுக்கணும் சரின்னு சொல்லிட்டு கற்பனையிலே என்ன பண்ணாங்க, பட்டு புடவைலாம் மடித்து அப்படியே பேப்பருக்குள்ளே இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்க, நீ போய் கொடுத்துட்டு வாமான்னு. அங்கே கணவன் இல்லை, மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. பட்டு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு கற்பனையில் அவங்களும் மடித்து இதெல்லாம் பட்டு புடவை கொடுக்க சொன்னார் எங்கள் வீட்டில் அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே அந்த மனைவி என்ன பண்ணாங்க, ஐயோ எங்களுக்கு இவ்வளோ கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாமான்னு சொல்லி எலுமிச்சப்பழம் ஒரு நாலு கொடுக்குறேன்னு சொல்லி இந்த அம்மாவே அப்படியே கற்பனையிலே எலுமிச்சப்பழத்தை எடுத்து பைக்குள்ளே போகிற மாதிரி போட்டு அப்படியே கொடுத்துச்சு. வீட்டில் கணவன் வந்தார், என்னம்மா திருமண நாளைக்கு மாதிரி வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு போனாங்க, அவங்களுக்கு நான் வந்து எலுமிச்சப்பழம்லாம் கொடுத்தேங்க. என்னே விட்டாரு ஒரு அரை, என்னங்க கற்பனையில் கொடுத்தது என்ன எதுக்குங்க அடிக்கிறீங்கன்னு, கை சைஸ பாரு நீ குடிச்சது எலுமிச்சப்பழம் கிடையாது கமலா பழம்னார். அவ்வளோ கஞ்சத்தனமாக காசு சேர்த்து வைக்கிறதுல ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறவங்க, சொந்த பந்தம் முக்கியம் கிடையாது சொத்து சுகம்தான் முக்கியம்னு அலையிறவங்க தான் இந்த அணி. எப்பவுமே துக்கத்திலாவது நமக்கு சொந்த பந்தங்கள் தேவை சொத்து சுகங்களை விட அப்படின்னு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொந்த பந்தத்தில் சில வித்தியாசமான சொந்த பந்தங்கள் கூட இருக்குது. என்னென்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்காண்டிருந்தார், கொஞ்சம் யங்ஸ்டராக அவரை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 30 வயசில் ஒருத்தர் ட்ரெயினில் அவர் வழி அனுப்ப வந்தவர், அவர் கீழே நின்றுருந்தார். இப்போ இந்த பெரியவர் வந்து கண்ணு கலங்கி, என்ன மாப்பிள்ளை இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டு, நான் 2 நாளைக்கு முன்னிலேயே சொன்னேன், நான் ஊருக்கு புறப்பட போகிறேன்னு சொன்னேன், அப்போது ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், இந்த காலையில் துணிமணியெல்லாம் நான் பேக்கப் பண்ணிட்டு இருந்தேன், அப்போது ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம், அப்போ கூட சொல்லியே மாப்பிள்ளை, ஏன் இப்போ ஆட்டோ பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன், இங்கே வந்தப்போவா சொல்லிக்கலாம் இல்லை மாப்பிள்ளை, இப்போ கூட சொல்லியே மாப்பிள்ளை, ஏறி உட்காந்துணியுமா சொல்லிக்கலாம் மாப்பிள்ளை, அப்போ கூட சொல்லியே மாப்பிள்ளை, இப்போது அவன் பச்சை கொடி காமிச்சிட்டான் ட்ரெயின் புறப்படுது, இப்போ போய் மாமா இன்னொரு 4 நாளைக்கு வீட்டில் இருந்துட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே அண்ணா, யார் சொந்த மாப்பிள்ளை. ஸோ அவ்வளவு நேரம் வரைக்கும் அவனால் சொல்ல முடியல, புறப்படுற நேரத்தில் சும்மா பேருக்கு மாமா ஒரு 4 நாளைக்கு வீட்டில் இருந்துட்டு போங்களேன் மாமா அப்படின்ட்டு. சொந்த பந்தங்களில் இந்த மாதிரி சில சொந்த பந்தங்களும் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக நம்ம திருச்சியை சேர்ந்தவர், எம்ஏ படித்தவர், பல திறமைகள் உள்ள மணிகண்டன் அவர்கள், பாண்டியராஜ் சொன்ன மாதிரியே அவருடைய மிகப்பெரிய சொத்துங்கிறத வந்து நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்களை சம்பாதித்து வைத்தது தான். அவர் நல்ல நகைச்சுவை நிறைய பேசக்கூடியவர், அவர் பேசுவார். ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி, பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி, ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம். நான் நடுவரை வந்து ரொம்பலாம் பாராட்ட மாட்டேன், நான் தமிழ் சினிமா பாசமலர் பார்த்த வந்தா, பாகப்பிரிவினை பார்த்த வந்தா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்த வந்தா, ஆனால் உங்களுடைய அந்த 7 நாட்களும் இன்று போய் நாளைவாவும் தூரல் நின்று போச்சு முந்தானை முடிச்சியும் தாவணி கனவுகளையும் தான் உங்களை தமிழ் சினிமாவில் இது நம்ம ஆளுன்னு சொல்ல வச்சுது. வெங்காயத்தின் விலையேற்றத்திற்கு வேணுமானால் மத்திய அரசு காரணமாக இருக்கலாம், முருங்கைக்காயின் விலையேற்றத்திற்கு கோயம்புத்தூர்காரர் நீங்கள் மட்டும்தான் காரணம். எங்கள் பாட்டி தான் காரணம், ஏன்னா அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த முருங்கைக்காயினுடைய அந்த மாதிரி பாட்டிலாம் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாங்க சார். நான் கூட நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே பாராட்டணும், சின்னி சார்லாம் சினிமாவில் வந்தபோது நான் ஸ்கூல் பையன், இந்த 4 பேரையும் நம்ம தனிப்பட்ட முறையில் பாராட்டணும். நான் எப்படி நினச்சி பார்க்குறேன் சார், ஒரு கோவில் கட்டினா இந்துவுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி கட்டினா இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் கட்டினா ஒரு கிறித்துவனுக்கு மகிழ்ச்சி, ஆனால் ஒருத்தனை சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சா நம்மளை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. அதை 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் செய்கிறாங்கல்ல உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு, அதுக்காக ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு போலீஸ்காரர் சிரித்தே நான் இந்த ஊரில் தான் பார்த்தேன், அவரும் மனுஷன்தானே, நல்ல கைத்தட்டுங்க, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள் அவருக்கு பிபி சுகர் எதுவுமே இருக்காது.
சார் நம்ம யதார்த்தத்தை பேசுவோம் சார், உண்மையை பேசுவோம் சார். நான் சொல்கிறது உண்மைன்னா நான் அதுக்காக உறவுகள்லாம் அம்மா அப்பா வேண்டாம்னு நான் சொல்ல வரல. சின்னிஜார் சொன்னார்ல அன்பு அன்புன்னு, நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், அம்மா அம்மா தான், சின்னம்மா சின்னம்மா தான். நான் சொல்கிறது பெற்ற தாயை சொல்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த அம்மாங்கிற உறவு இருக்குது பாருங்க, நான் ஆதிசங்கரையும் படிக்கிறவன், அம்பேத்கரையும் படிக்கிறவன், நான் தந்தை பெரியாரையும் படிக்கிறவன், பாரதியும் படிக்கிறவன். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இப்போ கடைசி வரியிலேருந்து கை தட்டுவீங்க, அம்மாங்கிற உணவுக்கு ஈடு இணை இல்லை. ஒரு பையனை பத்து பாத்திரம் தேய்ச்சி ஒரு அம்மா படிக்க வச்சா, அவன் ஃபாரின் போனான், கை நிறைய சம்பாதிச்சான், அங்கேயே கல்யாணம் பண்ணான், புள்ள பத்திக்கிட்டான், வரவே இல்லை. ஒரு டாக்டர் சொன்னார் மூணு நாளில் உனக்கு உயிர் போயிடுமான்னு. அந்த அம்மா 73 வயசு, அந்த பையனுக்கு ஒரு கடிதம் எழுதினா, மகனே நீ பிறந்தன்று நம் வீட்டின் கொள்ளைப்புறத்தில் ஒரு தென்னையை நட்டு வைத்தேன், நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தன்னை வளர்ந்தது, நாங்கள் சிந்திய கண்ணீரில் நீ வளர்ந்தாய், எங்கோ இருந்து ஈட்டக்கூடிய பொருள் உனக்கு சுகத்தை தருகிறது, எங்கள் அருகிலேயே இருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரும் சுகநிழலும் தருகிறது, பரவாயில்லை மகனே, என்றாவது ஒரு நாள் நீ வருவாய் வருவாய் என்றே எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏங்கி போனேன், இன்று எங்கள் உடல் முழுக்க ஈமொய்த்த செய்தி உன்னை வந்து சேர்ந்தது, அப்போது கூட நீ ஈமையில்தான் மூழ்கி கொண்டிருக்கிறாய், எங்களுடைய இறுதி கூட்டத்தில் நீ கலந்து கொள்ளாமல் போனாலும் நீ என்று நினைத்து நாங்கள் வளர்த்த தென்னை எங்களை ஓலையாக மாறி பத்திரமாக ஊர் எல்லை வரை சேர்க்கும், அடாதே இப்படிக்கு அம்மா. அதை சொல்றதுக்கு பாக்யராஜ் சார் ஏன் என்னைய கூப்பிடுறாரு, நான் அதை படிச்சுட்டு எழுதினேன், அப்படியே அவசர விசா கிடைத்து வந்தாலும் ஈம காரியங்களை 3 நாளைக்கு மேல் செய்யாதே, 4வது நாள் தலை குளித்தால் உனக்கு ஜலதோஷம் பிடித்துவிடும், மாத்திரை கொடுப்பதற்கு அம்மா மயான பூமியில் சாம்பலாயிருப்பாள். நாங்கள் தாய் தந்தை உறவுகளையோ கணவன் மனவன் உறவுகளையோ கொச்சைப்படுத்த வரல. தலைப்பு என்ன, குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு அடுத்த வார்த்தை போனீங்க, சிறப்புக்கு என்ன காரணம்னா, நான் இந்த ஊரில் ஒரே ஒருத்தர் பேர் சொல்கிறேன், இந்த துட்டு இல்லைன்னா எவ்வளவு, யார் இந்த ஊரில், சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்முக அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கென் வாழ்ந்தால பாரதி. கவிராஜன் கதையில் வைரமுத்து எழுதுவான், உன் உடம்பில் மொய்த்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளேன். சார் 39 வயதிலேயே பாரதி செத்துப்போனா, ஏன் தெரியுமா, 40 வயது வாழ்ந்தால் அவனுடைய தலையிலும் மீசையிலும் அந்நியனுடைய நிறமாகிய வெள்ளை வந்துவிடும் என்பதற்காகவே 39 வயதிலேயே செத்துப்போனான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனை வறுமையோடு வைத்திருந்தோம். அவன் பராசக்திட்ட சொல்லுவான், என்னை உப்புக்கும் புளிக்கும் கையேந்து வச்சிட்டேன்னு. நான் கேட்குறேன், பாக்யராஜ் சாரை வச்சு 4 படம் இயக்கினதுக்கப்புறம் அவருக்கு கையில் பஞ்சாமிரதம் பழனியிலேருந்தும் திருப்பதியிலேருந்து லட்டும் சமயபுரம் குங்குமமும் மருதம் இல்லை வேலும் கொடுத்தா அவர் போடா கிருஷ்ண மாதிரி ஊதிட்டு போயிடுவார், அதானே உண்மை. இந்த ஊரில் நான் இப்போ ஒருத்தரை சொன்னோன்னு கை தட்டுவீங்க சார், அவர் தான் சார் ஏழைகளுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்து செத்துப்போன தோழர் ஜீவானந்தம். எது இல்லாட்டி மகிழ்ச்சி இல்லை, எது இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும், ரெண்டையும் நான் சொல்லணும் சார். பெட்டியில் பணம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லைன்னா, காசே தான் கடவுளடா அது கடவுளுக்கும் புரியுமாடானா, பணம் பந்தியிலே குணம் குப்பையில்ன்னா, ஒன்றுமே வேண்டாம் சார். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், என்னை மாதிரி மனோபாலா சார் மாதிரி கோழையாக கூட நீங்கள் வாழலாம், ஆனால் ஏழையாக வாழவே கூடாது இந்த ஊரில், மறந்துடாதீங்க. பணம் இருந்தால் வழிபோக்கணும் உங்களுக்கு சொந்தமாயிடுவான், பணம் இல்லைன்னா சொந்தத்துக்கு கூட நீங்கள் வழிபோக்கனா தெரிவிங்க. 1963 ரேடியோவில் பேசினவர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, இந்தியாவினுடைய பிரதம மந்திரி நேரு சீன யுத்தத்திற்கு நிதி கேட்டு பேசினார். அப்போ இப்போ இருக்க எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் அந்த ஸ்டூடியோவில் எம்ஜிஆர் படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சாயந்தரம் 6 மணிக்கு மத்தியான சாப்பாடை திறந்துட்டாரு, அப்படி டேபிள் மேலே துண்டு விரித்து அவருக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க, ப்ரொடக்ஷன் பாய் கொண்டு வந்து ரேடியோ போட்டுன்ட்டாரு. ரேடியோவில் பேச்சை கேட்குறாரு, நேராக தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு திருமலைப்புள்ள ரோட்டுக்கு போகிறாரு. அப்போ தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் பேர் காமராஜ், ஒத்த காவலாளி தான் இருந்திருக்கார் சார் சிஎம் வீட்டு வாசலில். எங்கப்பான்னு கேட்டிருக்காங்க, இல்லை அவர் மதுரைக்கு புறப்பட்டார், எக்மோர் ஸ்டேஷன் போனால் பார்க்கலாம். நேராக எக்மோருக்கு கார் போகுது. காமராஜரை பார்க்க ராமச்சந்திரன் வராருன்னு சொன்னோன்னு காமராஜர் அவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு கேட்டு கூட்டத்தோடு வெளியில் வந்தாராம். அப்போ சீஃப் மினிஸ்டர் போனது 3rd கிளாஸு, ஏன்னு அவர்கிட்ட கேட்டாங்க, இப்படி போனால் தான் மக்களுடைய நிலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும்னா. அப்படி இறங்கி வராரு,
என்ன ராமச்சந்திரானாங்க, இல்லையா உங்களை பார்க்க வந்துடணும். என்ன, நேரு இந்திய சீன யுத்தத்திற்கு இராணுவத்துக்கு நிதி கேட்டாங்க. நான் கேட்டு முடித்தோன்னே ஒரு ப்ரொடியூசர் வந்து அடுத்த படத்துக்கு 25,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாரு. 75,000 பேசினார் அன்னைக்கு, 75,000ங்கிறது இன்றைக்கி 75 லட்சம் மாதிரி. அவர் கொடுத்த அட்வான்ஸில் பிளாங்க் செக்கு தான், அதில் உங்கள் பேரை போட்டு பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் தான் தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர், இதை நிதிக்கு அமைச்சிருங்கன்னு சொன்னோன்னே காமராஜர் சிரிச்சுக்கிட்டே வாங்கி அந்த செக்கை வச்சுக்கிட்டு ட்ரெயினில் புறப்பட்டார். காலைல போய் இறங்குறாரு. பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க, நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரரு, போயும் போய் ஒரு சினிமா நடிகர்கிட்ட கை நீட்டி செக்கு வாங்கிட்டீங்களேன்னு. அடுத்த வார்த்தை காமராஜர் சொன்னது தான், இந்தியாவில் நேரு பேசினதை கோடி பேர் கேட்டான், தமிழ்நாட்டில் லட்சம் பேர் கேட்டான், கொடுக்கணுங்கிறது சினிமாக்காரன் இல்லடா, அந்த மன்னாதி மன்னனுக்கு மட்டும்தான்டா தோணுனது, அதனால தான்டா நான் கை நீட்டி வாங்கினேன். நான் பணம் இருந்தால் உங்களுக்கு 10 பேரை தெரியும், பணம் இல்லாட்டி 10 பேராக இருந்தாலும் உங்களை தெரியாது. கல்யாண வீட்டுக்கு போனால் கூட வசதி இருந்தால் வாங்கன்னு கூப்பிடுவான், இல்லாட்டி சாப்பாடு அங்கேன்னு காப்பிடுவான். 1330 குறள் 133 அதிகாரம் எழுதின திருவள்ளுவன் சொன்னான், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, செய்க பொருளை செருணர் செருக்கருக்க. உங்கள் புள்ளை படிக்கணுமா, பணம் சம்பாதிங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷப்படுத்தணுமா, பணம் சம்பாதிங்க. உங்கள் சொந்தக்கார 4 பேர் உங்களை மதிக்கணுமா, பணம் சம்பாதிங்க. சொசைட்டியில் 4 பேர் நல்லா இருக்கணுமா, பணத்தை தானம் பண்ணுங்க. நான் யூ கேன் வின் ஷிவ்கர் மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பார்ப்பேன். அண்மையில் நான் பார்த்தது தான் அசந்து போனேன். ஒரு சைனாக்காரன் இப்படி தன்னுடைய பணத்தை எடுத்து யாருக்காவது வேணுமான்னா, 50 பிசினஸ் பீப்புள் உட்காந்துருந்தாங்க, 2 பேர் கை தூக்கி வேணும்னா, ப்ளீஸ் கம்முன்னு சொல்லிட்டு இப்படி பணத்தை கசக்கினான். அவனை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டோன்னு கீழே போட்டான். அப்படி மண்ணில் படுத்து இப்போ வேணுமான்னா, வேணும்னா, ஒய் அப்படின்னா, இல்லை அதுக்கு வேல்யூ இருக்குன்னா. என்னப்பா சொல்கிறேன்னா, பணம் எப்படி இருந்தாலும் வேல்யூ, கசக்கினாலும் வேல்யூ, மண்ணில் போட்டாலும் வேல்யூன்னா. அது மாதிரி தான் சார் மனுஷனும், இப்படி உக்காந்துருந்தாலும் வேல்யூ. நமக்கு பணம் சம்பாதிக்கும் போது பல பிரச்சனைகள் நம்மளை கசக்கும், அப்பையும் நம்ம வேல்யூ. நம்மளை பணம் மண்ணில் தள்ளினாலும் நம்ம மதிக்கத்தக்க மனிதர்கள்னு நம்ம நினச்சி உழைக்க தொடங்கிட்டோம்னா பணத்தை நோக்கி நம்ம போக வேண்டாம், பணம் நம்ம நோக்கி வரும்னு சொல்லிட்டு, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் சிறப்பிற்கும் காரணம் பணமே என்பது எங்கள் கட்சி, சொந்த பந்தமே என்பது அவர்கள். நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நான் தீர்ப்பை பற்றி கவலைப்படுவதில்லை. கோயமுத்தூரில் தவறான தீர்ப்பு தந்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை என்பதை மட்டும் சொல்லி, உங்கள் அன்புக்கும் இதை உங்களிடத்தில் பரிந்துரை செய்த என் சகோதரிக்கும் இந்த நல்ல மக்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். தமிழால் இணைவோம். நன்றி வணக்கம். பணத்தை பற்றி நிறைய பேசினார் மணிகண்டன். எனக்கு பணத்தை பற்றி பேசுனதை விட காமராஜர் அவர்களை பற்றி பேசுனது, ஜீவா அவர்களை பற்றி பேசுனது, எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுனது, இதுதான் என் மனசில் நின்றுட்டே இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி இருந்தவங்க. காமராஜர்கிட்ட ஒரு தடவை வந்து அவருக்குன்னு சில கோட்டாக இருக்கும், காலேஜில் வந்து சீட்டு அவர் பார்த்து சீஃப் மினிஸ்டருங்கிற முறையில் வந்து அவர் 25 பேர்த்துக்கு வந்து சிபாரிசு பண்ணி சீட்டு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 100 பேர் அப்ளிகேஷனு, அதை கொண்டு பிஏ கொண்டு கொடுக்குறாங்க, இதில் 25 நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா வச்சுட்டு போங்க, நான் செலக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வெளியே போய் குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இவருக்கு படிப்பும் வராது, ஒன்றும் வராது. இந்த அப்ளிகேஷன் இவர் எப்போ படித்து பார்த்து எப்போ 25 பேர் செலக்ட் பண்ணுறது, எப்படி இருந்தாலும் நாளைக்கு நாளன்னைக்கு தான் முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது பெல் அடித்தது. காமராஜர் கூப்பிட்டாரு, ஒரு 25 செலக்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டாரு, இவங்களுக்கெல்லாம் காலேஜில் சீட்டு போட்டு கொடுத்துருங்கன்னு. இது எப்படி படிச்சீங்க, எப்படி எதை வச்சு கொடுத்தீங்கன்னா, இதில் ஒன்றும் இல்லையா, புரட்டிக்கிட்டே வந்தேன், யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு அவங்களெல்லாம் தூக்கிட்டேன், கைரேகை யார் வச்சாங்க அவங்கள மட்டும் பார்த்தேன். ஆனால் படிக்காத குடும்பம், அவங்க படிக்கணுங்கிறதுக்காக நான் போட்டேன். யாரையுமே வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுன்னு சொல்லவே மாட்டார் காமராஜர். என்னென்னா இது கவர்மெண்ட் சொத்து, தேவையில்லாமல் இதை வந்து நான் அனாவசியமாக ஊருக்காரன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பிடுவி அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே சாப்பிட சொல்ல மாட்டார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு தடவை பார்க்க வந்தப்போ, ராமச்சந்திரா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அசிஸ்டன்ட்டு சொல்லி, இல்லை இல்லை பரவாயில்லைங்க என்ன, இல்லை இல்லை சாப்பிட்டு போனேன், இல்லை பரவாயில்லைங்க எனக்கு அங்கே நிறைய பேர் வெயிட்டிங் இருக்காங்கன்னா, அட பரவாயில்லப்பா கொஞ்சம் சாப்பிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் அப்படின்னாரு. இல்லைங்க வேலை முடிஞ்சது நான் புறப்படுறேன்னு போயிட்டார். அப்போ கூட இருந்தவர் கேட்குறாரு, எங்க யாரையுமே சாப்பிடுன்னு சொல்ல மாட்டீங்களே,
அவரை போய் இவ்வளோ தடவை சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னா உனக்கு தெரியாதையா, ஒரு நாளைக்கு 100 பேர்த்துக்கு சோறு போட்டிருக்க ஆளியா இருந்தால் எவ்வளோ புண்ணியம் இருக்கும். அந்த ஆளுக்கு நான் சோறு போட்டேன் நம்ம வீட்டில் சாப்பிட்டேன்னா எவ்வளோ புண்ணியம் நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான் ஐயா அப்படின்னா. அப்புறம் காமராஜரை எதிர்த்து ஃபைட் பண்ணி சி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சார். ஆனால் காமராஜருடைய மந்திரி சபையில் சி சுப்பிரமணியத்தை வந்து கல்வி மந்திரியாக வந்து கூப்பிட்டாருன்னு ஒரு செய்தி படித்தேன். ஸோ எப்படியெல்லாம் தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் அதெல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துனீங்க. ரொம்ப உங்களுடைய அரசியல் இது எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறீங்க, நம்ம ஜனங்க எவ்வளோ தூரம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிளாப்ஸ் அடிக்கிறாங்கங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் கோயம்புத்தூர் உட்காரங்க முறையில். ஸோ அடுத்தபடியாக இப்போது நடுவர் உள்ளிட்ட அவைக்கு எனது பணிவான வணக்கம். எனக்கு கொஞ்ச நேரம் மணிகண்டன் பேசணுன்னே ஒன்றும் புரியலை. அவர் இந்த அணிக்கு பேசுகிறாரா இல்லை எங்கள் அணிக்கு பேசிகிட்டு இருக்காரான்னு எனக்கு ரொம்ப டவுட் ஆகிடுச்சு. முதல்ல காமராஜரை பற்றி சொன்னார், வியந்து சொன்னார். 60 ரூபாயும் 6 சட்டையும் வைத்திருந்த காமராஜ்னாரு. சட்டப்படி பார்த்தா உங்கள் அணியில் பேசுகிறவங்க 60 ரூபாயும் 6 சட்டை வைத்திருந்தோன்னு 10 பைசாவுக்கு கூட மதிக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் பணத்தை பெருசாக நினைக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் காமராஜரை ஏன் மதிக்கிறீர்கள் என்றால், அவர் பணம் சம்பாதித்ததால் அல்ல, பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் நாட்டை பெரிதாக நினைத்தாரே, இந்த நாட்டு மக்களை தன்னுடைய உறவாக மதித்தாரே, அதற்காகத்தான் நாம் அவரை மதிக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டம் வச்சிருக்காருன்னு நம்ம அவரை மரியாதை பண்ணுறோமா, இல்லை எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப படித்தவர்ன்றதுக்காக அவரை நம்ம மரியாதை பண்ணுறோமா, இல்லை எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பணம் சம்பாதித்து பெரிய பணக்காரன்றதுக்காக அவரை மரியாதை பண்ணுறோமா? இல்லை சார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான்றதை சினிமாவில் மட்டும் பாடிட்டு போயிடாம, வாழ்க்கை முழுக்க தான் சம்பாதித்த பொருட்களை யார் வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுத்த கர்ணனாக வாழ்ந்தாரே. உடனே இந்த இடையிலேருந்து ஒரு பேச்சு வரும், பணம் இருக்கவே தானே கொடுத்தாருன்னு. ஐயா, பணத்தை பெருசாக நினைக்கிறவன் அடுத்தவனுக்கு கொடுக்கவே மாட்டான். பணத்தை பெருசா நினைக்காதவன் தான், இது என்னிடம் இன்றிருக்கும் நாளை வேறு ஒரு இடம் போகும், நாளை அதுவும் கடந்து போகும், எங்கு இருக்கிறது என்பது முக்கியமில்லை, எங்காவது ஒரு இடத்தில் பயன்படுத்துகிறதா என்ற மனிதத்தை பெரிதாக நினைப்பவன் தான் வெற்றி பெற்ற மனிதனாக வாழ்க்கையில் இருக்கிறான். சமீபத்தில் ஒரு புயல் வந்தது சென்னையில், அந்த புயல் வந்த போது எல்லா இடத்துலையும் வெள்ளம், ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மரணம் அடைந்தார், அவருடைய சடலத்தை இறுதி அடக்கம் செய்வதற்கு 3 நாள் ஆயிற்று. ஏன் தெரியுங்களா, அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவர் வீட்டில் புதைச்சிருக்கலாம், முடியாது, தோண்டுனா தண்ணி வரும், எடுத்துக்கிட்டு போய் ஒரு மயானத்தில் வச்சு நெருப்பு வைக்கலாம், முடியாது, ஏன்னா எல்லா இடத்துலையும் வெள்ளம். உங்களுடைய பணத்தினால் நீங்கள் உங்களுடைய இறுதி ஊர்வலத்தை கூட முடிவு செய்து கொள்ள முடியாது என்பதை பணம் நமக்கு வாழ்க்கையில் காட்டி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் போயிட்டதை நினைத்து இந்த மக்கள் அழுகிறார்களா என்றால் அப்போ நம்ம சரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். அதனால் தான் சொன்னார்கள், நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு, நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்புன்னா. ஏன் அப்படி சொன்னாங்க? இங்கேருந்து அப்படியே மனோபால சார் கட்ட 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 கட்டன்னு பேசினார். அப்புறம் மணிகண்டன் வந்து வரிசையாக பாட்டு சொன்னார். மணிகண்டா உனக்குன்னே ஒரு பாட்டு இருக்குது, பணம் என்னடா பணம் பணம், குணம்தானடா நிரந்தரம், என்னிடத்தில் இல்லாததா நல்ல விலை சொல்லாததா, அத்தனையும் கற்றேனடா தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்னு எழுதுனதும் அதே கண்ணதாசன் தான். அதனால காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்ற பாடல்களை வைத்துக் கொண்டு நான் முடிவு செய்த முடியாது. அங்கே இன்னொரு பாட்டு வந்தது, பாண்டியராஜன் சார் சொன்னார், அவருக்கு சொல்ற, பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு கெட்ட மானிடரே கேளுங்கள், கூடு விட்டு இங்கு ஆவிதான் போன பின்பு ஆரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம்னு சொன்னதும் நம்முடைய தமிழ் இலக்கியம் தான். இவ்வளவு காம்ப்ளெக்ஸாக இதை பார்க்காம ரொம்ப எளிமையாக சொல்லுவோம், எது உங்களுக்கு சிறப்பையும் மகிழ்ச்சியும் தருகிறது? ஒன்றும் வேண்டாம், நாமெல்லாம் பணம் வாங்காமலாம் இங்கே பேச வந்தோம் ரொம்ப கூவி கூவி பேசினீங்க. ஒரு விஷயம் உங்களை கேட்குறேன், பணம் கொடுத்தாங்க பேச கூப்பிட்ருக்காங்க, இங்கே நம்ம உள்ளே வரும்பொழுது இந்த கதவை திறந்து விட்டுட்டு நம்மளை அங்கே உட்கார வச்சுட்டு நமக்கு சாப்பிட வேண்டிய எல்லா பொருட்களையும் அங்கே வச்சுட்டு மைக்கில் நம்மளை பட்டி மண்டபத்துக்கு நேரம் தயாராகி விட்டாது, எல்லோரும் மேடைக்கு வாருங்கள்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட்டை கொடுத்தாச்சு, உங்களுக்கு வேண்டிய சாப்பாடை வச்சாச்சு, உங்களுக்கான மேடையை கொடுத்தாச்சு, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமா?
சார் வாங்க சார், வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா, பயணம் நல்லா இருந்ததா அப்படின்னு அன்பாக கேட்பதற்கான மனிதர்கள் இல்லாத இடத்துல லட்ச ரூபாய் கொடுத்தாலும் நீங்கள் பேசுவீங்களா சார்? மரியாதை இல்லாத இடத்துல அப்போ நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? பணம் என்பது தேவை, ஆனால் அதையும் தாண்டி நமக்கு எது தேவை என்றால் நம்மை மதிக்கக்கூடிய ஒரு சக உயிர் இருக்கின்ற இடத்திலே தான் மனிதனால் வாழவே முடியுமே தவிர வெறும் பணம் இருக்கின்ற இடத்துல வாழ முடியாது. என் தம்பி மணிகண்ட மேடை மேடையோ சொன்ன ஒரு கதை, இன்னைக்கு சௌரியமா இந்த மேடைன்றதுனால அவர் பணம் பக்கத்துனால மறந்துட்டார், அதனால அவருக்கு ஞாபகம் ஊட்டுறதுக்காக இந்த கதையை சொல்றேன். சுனாமி வந்ததுங்க, உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினத்தில் நிறைய குழந்தைகள் இறந்து விட்டார்கள். அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு, அதுக்கு 10 நாள் அந்த செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்து அந்த நிறைவு நாள் வர்ற அன்னைக்கு ஒரு உடம்பை வந்து கடற்கரையில் பார்க்குறாங்க ரோட்டரி கிளப்பை சார்ந்தவர்கள். அந்த பெண்ணை உடம்பை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு மருத்துவமெல்லாம் பார்த்து அந்த பெண்ணை உயிர் பழச்ச உடனே கண்டுபிடிச்சி அது எந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பெண் இறந்து போயிட்டான்னு நினச்சிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அவளுக்கு அந்த 13 நாள் காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை வந்த உடனே அவ்வளவு சந்தோஷம், ஆற தழுவி கொள்கிறார்கள். இந்த குழந்தை இறந்துருச்சுன்னு நினச்சி அரசாங்கம் குழந்தைகள் இறந்த வீட்டுக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1 லட்ச ரூபாய் வந்திருக்கு. அந்த 1 லட்ச ரூபாயை அந்த பெண் எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு நேராக போனான். என்ன இல்லையா, நான் உயிரோடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டீங்க, இப்போ நான் உயிரோடு வந்துட்டேன், அதனால் இந்த 1 லட்ச ரூபாயை திருப்பி தந்துடுறேன். கலெக்டர் சொன்னார், எங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தான் ஆர்டர் இருக்குது, திருப்பி வாங்கிறதுக்கான ஆர்டர் எங்ககிட்ட இல்லைன்னு. அந்த காசை எடுத்துக்கொண்டு நேராக ஆனந்த விகடன் அலுவலகத்திற்கு வந்து இந்த பணத்தை நான் அரசாங்கத்திடம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு அந்த பெண் சொன்னான். அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு விகடன் அவர்களை கேட்டார்கள், ஏன் நீங்கள் இந்த பணத்தை திருப்பி தரணும்னு நினைக்கிறீங்க? ஐயா, என்னை விட இந்த 1 லட்ச ரூபாய் பணம் ஒன்றும் பெருசில்லை எங்கள் அம்மா அப்பாவுக்கு, நான் திரும்பி வந்துட்டேன், ஏதாவது வீட்டில் வந்து குழந்தை இல்லைனாக்கா அந்த குடும்பத்திற்கு இந்த காசு பயன்படட்டுன்றதுக்காக நான் திருப்பி கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு சொன்னான். மனிதர்கள் பெரிதா பணம் பெரிதா அப்படின்னு வந்தாக்க எல்லாருக்கும் வாழறதுக்கு பணம் தேவை, ஆனால் வாழ்க்கையே பணம் தானா அப்படின்னு பார்த்தாக்க வாழ்க்கை வெறும் பணத்தினால் ஆனதில்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அதிகமாக பணம் வைத்திருந்தவர்கள் பிறருக்கு எந்த நன்மையும் செய்யாதவர்கள், அதிகமாக உறவுகளை வைத்திருந்தவர்கள் நல்லதையே செய்தவர்கள், இந்த 2 பேரில் யார் வெற்றியாளர்களாக இன்றைக்கு சமூகத்தினால் கருதப்படுகிறார்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா யோசிச்சு பாருங்க. மணிகண்டன் அதாவது வாக்குமூலத்தை எப்படியெல்லாம் கொடுக்கறதுன்னு தெரியாமல் வாக்குமூலம் கொடுத்தார். நீங்கள் அந்த படம் எடுத்தீங்க, இந்த படம் எடுத்தீங்க, இந்த படம் எடுத்தீங்க, இதெல்லாம் எடுத்து எங்களுக்கு பெருமை சேர்த்தீர்கள். சார் நான் திரும்பவும் சொல்கிறேன், எங்கள் அடித்தலைவர் அழகாக சொன்னார், பாக்யராஜ் சாரோடைய மிகப்பெரிய வெற்றியே என்னன்னாக்க, எப்படி ஒருத்தன் ஓவர் நைட்டாக பணக்காரனானான்னு ஒரு படத்தில் கூட அவர் வச்சதில்லை காட்சி. ஓவர் நைட்டாக ஒருத்தன் பணக்காரனான காட்சியை வச்சதில்லை. உறவுகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை ஆயிடுமோன்ற போது அவனுக்கு எல்லா உறவுகளும் அவனை வந்து சூழ்ந்து கொண்டதுன்ற அந்த வெற்றி பயணத்தை காட்டுகின்ற பொழுதுதான் அவருடைய படம் வெற்றி பெற்றதற்கு காரணமாக இருந்தது. மனித உறவுகளின் வெற்றியை சொன்னதுனால நான் ஒன்று சொல்கிறேன் சார், 10 கோடி ரூபாய் தரேன் சார் உங்களுக்கு இன்னைக்கு, ஆனால் உங்களுக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்கிறேன். ஒருத்தருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை உண்டுங்க ஆனால் பணம் கிடையாது, நீங்கள் எதை சார் விரும்புவீங்க? 10 கோடி இல்லாவிட்டால் நான் வாழ்ந்து விட முடியும், ஆனால் எனக்கு ஒரு குழந்தை இல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நாளும் மகிழ்ச்சி வராது. ஏன் தெரியுங்களா, ஒரு குழந்தைய நான் நல்லா வளர்க்குறதன் மூலம் நான் 10 கோடி ரூபாய் தரக்கூடிய மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியும், ஆனால் 10 கோடி ரூபாய் என் டேபிளில் வச்சுக்கிட்டு குழந்தை குழந்தைன்னு முத்தம் கொடுக்க முடியாது. நான் 10 கோடி ரூபாய் ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு சகோதரன், இவர்களெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இவர்களோட 100 சண்டை வரும் நமக்கு, அவங்களோட 1,00,000 சண்டை வரும் நமக்கு அவங்களோட. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ நடக்கின்ற பொழுது நம்மகிட்ட எவ்வளோ வசதி இருந்தாலும், எனக்கு ஒரு மகள் இருக்கா சார், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கும் போது தாய் மாமன் இல்லாத நான் ஒரு கல்யாணம் பண்ணி நான் எவ்வளோ வசதியாக இருந்து என்ன பிரயோஜனம், அத்தை இல்லாமல் ஒரு திருமணம் செய்து என்ன பிரயோஜனம், அவளுக்கு ஒரு மாமி இல்லாமல் அந்த கல்யாணத்தை நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக நடந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் வருத்தப்பட்டு சொன்னீர்களே மணிகண்டன் அவர்களே, பாரதியினுடைய நிறைவு சடங்கிலே 18 பேர் சென்றார்கள் என்பார். அந்த 18 பேர் தான் போனாங்கன்னா பாரதியை வந்து இன்றைக்கி நம்ம ஏன் நினைத்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு பணம் இல்லை, அவர் ஏழ்மையில் இருந்தார், வறுமையில் இருந்தார். ஆனால் இன்றைக்கும் நம்ம பாரதியை ஏன் நினைக்கிறோன்னா, நீங்கள் சொன்னீங்களே சின்ன ஜெயந்தி நாயை நினைச்சதை பற்றி சொன்னீர்களே, காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு மனிதர்களை மட்டுமல்ல இயற்கையையும் பறவைகளையும் கூட தன்னுடைய உறவுகளாக பாரதி நினைத்தான் என்பதனால் தான் பாரதியை நாம் இன்று வரைக்கும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில சிறப்பு பாரதிக்கு வந்தது
எல்லாவற்றையும் தன்னுடைய உறவாக நினைத்ததால் மகிழ்ச்சி நமக்கு வந்தது. இப்படி ஒருவன் நம்மிடையே வாழ்ந்தான் என்பதை நினைப்பதனால். எனவே ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பது, மகிழ்ச்சிக்கும் சிறப்பிற்கும் காரணமாக இருப்பது, சொத்து பத்து நமக்கு உதவலாம், ஆனால் சொந்த பந்தங்கள் தான் கடைசி வரைக்கும் நமக்கு மரியாதையையும் மகிழ்ச்சியையும் தரும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு பட்டி விக்ரமாதித்தங்கதை, விக்ரமாதித்த பட்டியோட புறப்பட்டு வந்துகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு காட்டு வழியாக வரும்போது அவர் பொட்டலான இடம், பொட்டலான இடத்துல அப்படியே பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு ஏதோ ஒன்று குதிச்சிக்கிட்டு இருக்கு. என்னடான பக்கத்தில் போய் பார்த்தா ஒரு எலி குஞ்சு, அந்த பொட்டலான ஒரு இடத்துல ஒரு எலி குஞ்சு 8 அடிக்கு 8 அடி குதிச்சிட்டு இருக்கு. என்னடா எலி குஞ்சு 8 அடி குதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்தனுக்கு ஒரே ஆச்சரியம், பட்டி 8 அடி குதிச்சிட்டு இருக்குது என்ன அப்படின்னா. அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, அது குதிக்கிற இடத்துல கீழே தோண்டி பாருங்கள், குழியை தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குழியை தோண்டி பார்த்தா கீழே வந்து கூட நிறைய தங்க காசுகள் இருந்ததுதான். ஸோ தங்க காசு அங்கே இருக்குதுன்னு எலி 8 அடிக்கு 8 குதிக்குது அப்படிங்கும் போது விக்ரமாதித்தனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்ததுதான். அப்போ அதை எடுத்து அந்த இவர் கையில் வச்சுக்கிட்டு இருந்தார் பட்டி. அப்போது இது எப்படி எலிக்கே இந்த தங்கம் அப்படிங்கும் போது இப்படியா அப்படின்னு சொல்லி திரும்பினா அவரும் 8 அடிக்கு குதிச்சுட்டு இருந்தாராம் கையில். ஸோ காசு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமானது, காசு பணம் நகை அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. வாழ்க்கையில் வந்து பணம் அப்படிங்கிறது முக்கியமானதாக கூட மனிதனாக வாழ்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. ஆனால் பணம் இருந்தால்தான் அதுக்கு எல்லாமே சுற்றி வரக்கூடியது. ரியல் இன்சிடென்ட்டு, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தான் அவன். ஒரு நாள் அது ரூம்குள்ளே உட்காந்து கோடி எண்ணிக்கிட்டு இருந்தான். எண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது ஆட்டோமேட்டிக்காக அது டோர் லாக் ஆகிடுச்சு. இப்போ அவன் அதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் திறக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே இருந்து என்னென்னமோ கத்தி பார்க்குறான். அந்த மாதிரி ஒரு லாக்கடு சிஸ்டங்கிறதுனால அந்த ரூம்லேருந்து ஒன்றுமே கேட்கல யாருக்கும். அதுக்கப்புறமா அவன் 2 நாள் பட்டினி 3 நாள் பட்டினி 4வது நாள் முன்னால் பூரா கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. 3 நாள் பட்டினி 4வது நாள் இனி போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பேப்பர் பேனா வந்து எவ்வளோ பணம்னு எண்ணுறதுக்காக வச்சுருந்தான். அதை எடுத்து மெல்ல எழுதுனான், எனக்கு எவ்வளவோ கோடிகளை சம்பாதிச்சேன், ஆனால் அந்த கோடிகளை வச்சு நான் ஒரு நாள் கூட பிழைக்க முடியாது, அதை சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த பணம் தான் முக்கியம்னதுனவுடைய சொந்தம் வந்த 4 பேர் என் வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து கதவை தட்டியிருப்பானுங்க, ஆளை காணமேன்னு சொல்லி தேடி இருப்பானுங்க. ஏதோ ஒரு விதத்தில் நான் பிழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கும், நான் அதை தேடாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னான். அதனால் பணத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் வந்து எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பணம் தேவை கண்டிப்பாக, ஏன்னா நமக்கிட்ட பணம் இருந்தால் தான் 4 பேர் சொந்த பந்தமே வருவாங்கங்கிறது உண்மை. அதனால் அதுக்கு கண்டிப்பாக நம்ம பணம் சம்பாதிச்சு தான் ஆகணும். பணம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா பாண்டியராஜனெல்லாம் சொன்ன மாதிரி இல்லாலும் இல்லை, மனைவியும் இல்லை, அவங்களும் இல்லை, இவங்களும் இல்லைங்கிறது உண்மை. அதனால் நமக்கு சொந்தம் பந்தம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக காசு சம்பாதிக்கணும். ஆனால் காசு சம்பாதிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த காசை நமக்காக மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வேஸ்ட்டு. ஏன்னா எனக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு மரியாதை பாக்கியம் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து எழுதுனது என்னென்னா, சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான் அப்படின்னு தான் நான் எழுதுனேன். அதனால் காசு பணம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கணும். ஆனால் சம்பாதிச்சதுக்கப்புறம் வந்து பணத்தினுடைய மரியாதை என்னென்னா, அது ஓரளவு சம்பாதிக்கும்போது அந்த பணத்தை வந்து நம்மளை பாதுகாக்கும். அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அப்புறம் அதை நம்ம பாதுகாத்துட்டு உட்காந்துருக்கணும் மொழியே வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பணம் சம்பாதிக்கணும், அது அத்தியாவசியம். ஆனால் அந்த பணத்தின் மூலமாக சுற்றம், நம்மளுடைய சுற்றத்தார் சொந்த பந்தம் யாரும் நம்மளை விட்டு போகாத அளவுக்கு அவங்கள எல்லாம் இல்லாதவங்கள கூட அவங்களுக்கெல்லாம் கொடுத்து கட்டி அணைச்சிக்கிட்டு இருந்தால் தான் கரெக்டான வாழ்க்கை. எம்ஜிஆரும் கலைவாணரம் அவர்களும் இன்றைக்கும் அவங்களுடைய பிறந்த நாள் இல்லை அவங்க நினைவு நாள் அப்படின்னு சொல்லும்போது அங்கங்கே விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அவங்க படத்துக்கு மாலை போட்டுட்டு உட்காந்துருக்காங்கன்னு என்னன்னா, அவ்வளவு சம்பாதிச்சதையும் அவர் வந்து மக்களுக்காக கொடுத்ததுனால இன்றைக்கி நாடே அவருக்கு சொந்த பந்தம் அப்படிங்கிற லெவலில் ஆயிடுச்சு. ஸோ கலைவாணரும் அப்படி இருந்தவர் தான், எம்ஜிஆர் அவர்களும் அப்படி வாழ்ந்தவர் தான், காமராஜர் அவர்கள் அவங்க சம்பாதிக்கலைன்னா கூட சொந்த பந்தங்கள்னு ஏன் இத்தனை பேர் கைதட்டினீங்க எல்லாம் ரசிச்சிங்கன்னு சொன்னோம்னா மக்களை வந்து சொந்த பந்தமாக நினச்சது. அதனால் வாழ்க்கைக்கு பணமும் தேவை, அதே நேரத்தில் பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நமக்காக மட்டுமே பணமுங்கிறது இல்லாமல் அடுத்தவர் நலனுக்காக நம்ம சொந்த பந்தங்களுக்காக கூட அந்த பணத்தை நம்ம செலவு பண்ணால் தான் நம்ம கரெக்டான மனிதர்கள். அப்போ தான் நமக்கு அந்த மரியாதைங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தீர்ப்பு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.